அடுத்தபடியா மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு இந்த 2024? மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்றால் புதனுடைய ராசியில பிறந்தவங்க, புதனுடைய ராசியில பிறந்த காரணத்தினால நல்ல அறிவாற்றல், மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கொண்டவர்கள், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள், டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, நல்ல திறமையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். கடந்த ஆண்டுகளை கிரகமைப்பு சரியில்லாத காரணத்தினால நிறைய நெருக்கடிகளை சந்தித்தார்கள். தற்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு ராசிக்கதிபதி புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால இந்த ஆண்டில் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் வேலைக்காரங்களால் சில நெருக்கடிகள்லாம் இருந்திருக்கும், அந்த நெருக்கடிகள்லாம் விலகி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், கொடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்கள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மனைவி பிள்ளைகளுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். சனி 9ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சர்வகிரகமான கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அசையும் அசையா சொத்து வகையில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். அம்மா வழியில் சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படலாம். ஏப்ரல் இறுதி வரைக்கும், ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு. ஆண்டு தொடக்கத்திலேயே மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதிக்கு பிறகு குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு போகும். 12ல் குரு சஞ்சரிக்கின்ற போது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் இந்த ஆண்டில் வருகின்ற ஆண்டில் ஒரு நல்ல பலன்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த 2024ஆம் ஆண்டில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குறிப்பாக ஏப்ரல் 23லிருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய், பூமி காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் 10, 11 ஆகிய ஸ்தானங்களை சஞ்சரிப்பார். அந்த நாட்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அந்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்றால் ஒரு லேண்டு வாங்கிறது, ஒரு வீடு வாங்குகிற முயற்சிகள்லாம் மேற்கொண்டால் கூட ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தமிழ் மாதம் சொல்லக்கூடிய பங்குனி, சித்திரை, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் நீங்கள் எந்த முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதில் ஒரு வளமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. சரி, இப்போ நட்சத்திர வாரியாக பார்க்கலாம். மிருகசிரேஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரங்கள் இருக்குது மிதுன ராசியில். இந்த நட்சத்திரக்காரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? மிருகசிரேஷம் 3-4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்றால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் கோபத்தை குறைச்சிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26க்கு பிறகு செவ்வாய் வந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பார். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். அந்த நேரத்தில் வந்து வேகமாக செயல்படுறத குறைச்சிக்கிறது, கூட பிறந்தவங்கிட்ட பேசிக்கின்ற போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எது எப்படி இருந்தாலும் சனி சஞ்சாரம் நல்லபடியாக இருக்கிறதுனால ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகுவோட நட்சத்திரமாகும். இந்த ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் ஒரு மிகச்சிறப்பான பலன்கள் காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளியூர், வெளிநாடுகள் மூலமாக கூட ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிதுன ராசி. குருவோட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் 2024 வருடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும், கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக குறைஞ்சி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கண்டிப்பாக. அடுத்தபடியாக இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக அமைய எந்தெந்த தலங்களுக்கு சென்று வருவது உகந்தது, என்னென்ன பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் சார்? ராகுகேது சஞ்சாரம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் சிறப்பாக இல்லை என்ற காரணத்தினால அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்ளலாங்க. அம்மன் ஸ்தலத்தில் ராகு காலத்தில் போய் விளக்கேற்றுறது, தீபம் ஏற்றுறது, விநாயகர் ஸ்தலங்களுக்கு சென்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மே 1 பிறகு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.